Hi friends, welcome back to Vinny's Cooking. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. செயின்ட் ஜான்ஸ் மற்றும் லாசரஸ் ஐலண்ட் வீடியோ பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம ஃபெரி டெர்மினலோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து ஏற போறோம் ஃபெரி. நம்ம போக போறது வந்து செயின்ட் ஜான்ஸ், லாசரஸ் இந்த ரெண்டு ஐலண்டுக்கு தான் நம்ம போக போறோம். மெயினாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லாசரஸ் ஐலண்ட். இந்த ஃபெரி டெர்மினலுக்கு வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம், இல்லாட்டி ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து டிக்கெட்ஸை புக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ ஆன்லைன் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் எப்படி வந்து டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு போடுறேன். பார்த்தீங்களா, இந்த ஃபெரி டெர்மினல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெண்டு சைடும் வந்து கடல், அந்த சைடு தூரத்தில் பார்த்தீங்களா ராயல் கரீபியன் ஷிப், அது இங்கேருந்து தெரியுது. உங்களுக்கு அந்த ராயல் கரீபியனோட வீடியோ பார்க்கணுமா, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து அந்த க்ரூஸ்க்கு போகும்போது நான் வீடியோ பண்ணி உங்களுக்கு போடுறேன் சேனலில். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஃபெரியிலிருந்து இறங்கி மக்கள் வந்து வந்துட்டுருக்காங்க உள்ளே. இந்த பிக் ஃபெரி போட்டில் தான் போக போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. கடைசியில் இந்த குட்டி ஃபெரி போட்டில் தான் எங்களை அனுப்ப போகிறாங்க. குட்டீஸ் கொஞ்சம் கடுப்பாக இருந்தாங்க, பட் ஓகே, ஃபெரியில் ஏறின உடனே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதை வந்து நாங்கள் காமிக்கிறோம். இப்போது பார்த்தீங்களா, ஃபெரியில் வந்து உள்ளே வந்த உடனே எல்லா பக்கமும் சீட்டிங் இருக்குது. இது ஃபுல்லாக ஏர் கண்டிஷன். இந்த மாதிரி விண்டோ வழியாக நம்ம வெளியில் எட்டி பார்க்க முடியுது. குட்டீஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பக்கத்தில் நிறைய ஃபெரி, வாட்டர் ஸ்கி, ஜெட்ஸ் எல்லாம் வந்துட்டுருந்துச்சு. அதெல்லாம் வரும்போது நம்ம போட்டும் கொஞ்சம் ஆடிட்டு இருந்துச்சு. ரொம்ப இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, மெரினா பே சாண்ட்ஸ் தெரியுது, சிட்டி சென்டர் தெரியுது. நம்ம ஐலண்ட்லேருந்து கூட சிங்கப்பூரில் இருக்கிற நிறைய பிளேசஸ் வந்து தெரிஞ்சுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது கடல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பார்த்துட்டே நம்ம போகிறோம். ஃபெரிக்குள்ளே வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு போகணும். நடுவில் ஒரு இடம் இருந்துச்சு நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. நம்ம தூரத்தில் தெரியுதா உங்களுக்கு ராயல் கரீபியன் ஷிப் தெரியுது. இங்கேருந்து கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஷிப்லேருந்து நம்ம கடலை பார்க்குறதுக்கும் எவ்வளோ போட்ஸ் ஷிப்ஸ் எல்லாம் வந்து சிங்கப்பூர் கடலில் இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. அதே சமயம் நிறைய பேர் வந்து இந்த வாட்டர் ஸ்கி அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா, சிங்கப்பூரை சுற்றி நிறைய குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டே இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே இந்த சதர்ன் சைடு ஆஃப் சிங்கப்பூரில் வந்து செயின்ட் ஜான்ஸ், லாசரஸ் ஐலண்ட் இந்த மாதிரி ரெண்டு ஐலண்ட்ஸ் இருக்குது. இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். இந்த ஐலண்டில் தண்ணி கூட கிடைக்காது, அது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். தண்ணி, அப்புறம் சன்பிளாக், அப்புறம் இன்செக்ட் ரிப்பெல்லண்ட், அப்புறம் ஃபுட் ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக லோடடாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரு பக்காவும் ஒரு பிக்னிக் பேஸ்கெட்டை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அங்கே எந்த விதமான ஸ்டோர்ஸும் அந்த ஐலண்ட் இல்லை. நீங்கள் வந்து தண்ணியிலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். அங்கே தண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்கு கூட எந்த ஸ்டேஷனும் வாட்டர் கூலர்ஸும் கிடையாது. அங்கே பார்த்தீங்களா இந்த வாட்டர் ஸ்கூட்டரில் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு. இதை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நம்மளும் இந்த வாட்டர் ஸ்கூட்டர்ஸில் போகணும் அப்படின்னு இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஃபெரி டெர்மினல் இருக்குதுல்ல, மெரினா சவுத் பயர் ஃபெரி டெர்மினல் இருக்குல்ல, அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு கவுண்டர், நிறைய ஷாப்ஸ் இருக்குது. வெறும் ஸ்நாக்ஸ் வேணும்னா நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். இப்போது நம்ம ஃபெரியிலேருந்து இறங்கியாச்சு, நம்ம ஐலண்ட்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இந்த குட்டி பிரிட்ஜை நீங்கள் தாண்டி போனீங்கன்னா வெல்கம் டு செயின்ட் ஜான் ஐலண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துக்கு வரும்போது மறக்காமல் நிறைய சன்பிளாக் க்ரீம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப சன்னியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேன் ஆகிடுவீங்க. ஸோ மறக்காமல் சன்பிளாக் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரெண்டு ஃபெரி கம்பெனிஸ் இருக்குது ஐலண்ட் ஹாப் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட், லாசரஸ் ஐலண்ட், குசு ஐலண்ட், சிஸ்டர்ஸ் ஐலண்ட், மெரினா சவுத் ஃபெரி இல்லை செயின்ட் ஜான் ஐலண்ட், லாசரஸ் ஐலண்ட், குசு ஐலண்ட் வித் சிங்கப்பூர் ஐலண்ட் க்ரூஸ், இந்த ரெண்டு கம்பெனிஸில் நீங்கள் போகலாம். குட்டீஸ் பார்த்தீங்களா என்ட்ரு ஆன உடனே பிக்னிக் மேட்டை போட்டு ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஹாட்டாக இருந்தனால ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா உள்ளே போகலாம்
அப்படின்னு என்டர் ஆன உடனே இந்த ஒரு பிக்னிக் ஸ்பாட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங் இங்கேருந்து பார்த்தீங்களா அவங்களோட ஃபெரி போட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதை நீங்கள் பார்க்க முடிஞ்சது. இங்கேயும் வந்து கொஞ்சம் பேர் வந்து டென்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த இடத்துல போடாமல் லாசரஸ் பீச்சுக்கு போயிட்டு அப்புறமா நாங்கள் டென்ட்டை போட்டோம். மெரினா சவுத் பய அங்கேருந்து நீங்கள் ஃபெரி எடுத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஐலண்டுக்கு ரீச் பண்ணிடலாம். இந்த பிக்னிக் ஸ்பாட் பார்த்தீங்களா குட்டீஸ் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. வீக் டேஸ்க்கும் வீக்கெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஃபெரி ஸ்கெடியூல்ஸ் இருந்தது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்ட் ஜான்ஸ் ஐலண்டோட மேப் வந்து நீங்கள் என்ட்ரு ஆன உடனே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, அங்கே என்னெல்லாம் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே போகலாம். ட்ராபிக்கல் மெரைன் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் மெரைன் அக்ரிகல்ச்சர் சென்டர் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா மங்கீஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட்டு சாப்பிடும் போது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த இடம்தான் வந்து பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. சென்ட் ஜான்ஸ் ஐலண்டுக்கும் லாசரஸ் ஐலண்டுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி நம்ம போகணும். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஃபிஷிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்காக இருக்குது பண்ணுறதுக்கு, சென்ட் ஜான்ஸ் ஐலண்ட் மற்றும் லாசரஸ் ஐலண்டில். ஆக்சுவலாக நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் பீச்செல்லாம் தாண்டி, நாங்கள் வந்து கேம்பிங் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு கேம்பிங் ஜோனுக்கு போடுறதுக்கு. அங்கே போயிட்டோன்னே ஸ்பாட் நல்லபடியாக கிடச்சிருச்சு. வெளியில் ஒரு மேட் போட்டுட்டு எங்களோட கேம்பை வந்து நாங்கள் பண்ணிட்டோம். எங்களோட டென்ட்டை வந்து போட்டுட்டோம். இது போடுறதுக்கு ஒரு 15 to 20 minutes ஆச்சு. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்ணனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்களா அவ்வளோ பேர் கேம்ப் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பீச் வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட இருந்தது. ரெண்டு பக்கமும் தண்ணி இருந்தது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து யாட் வச்சுருந்தாங்க. இந்த யாட் வந்து நம்ம ரெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைவேட் யாட் ரெண்ட் பண்ணும் போது அங்கே உள்ளே வந்து ஃபுட் அப்புறம் வந்து வைன் எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் சி ஆக்டிவிட்டீஸ், ஸ்நாக்கிலிங், கயாக்கிங் அதெல்லாம் கூட அங்கேருந்து பண்ணலாம். இந்த ஒரு கயிறு அதில் ஒரு குச்சி இருந்தது, அதில் குட்டீஸ் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விளையாடிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ வந்து வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். வரும்போதே நாசிலம்மாக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து தேங்காய்பால் சாதமும் ஒரு ஃப்ரைட் சிக்கனும் இருக்கும், அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள்லாம் ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் போயிட்டு பீச்சுக்கு ஸ்விம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. தூரத்துலேருந்தே குட்டீஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஈகராக எப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போய் குதிக்கலாம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ யாட் இருந்தது. எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்து ஜம்ப் பண்ணி தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பீச் அவ்வளோ அழகாக இருந்தது. சிங்கப்பூர்லேயே இருக்கிறதுலே பியூட்டிஃபுல்லான பீச் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ க்ளீனாக இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. அதில் வந்து அந்த கடல் பாசை அதெல்லாம் கூட இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு பீச் வந்து எங்கேயுமே பார்க்கல நாங்கள் சிங்கப்பூரில். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இந்த ஸ்விம் பண்ணுற ஏரியா அப்படின்னு போட்டது தவிர எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த தண்ணி வந்து ஃபிஷ்ஷிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப குட். ஸ்பெஷலி வந்து இந்த பிரேக் வாட்டர்ஸ் இருக்குதுல்ல, அது எல்லாமே ரொம்ப குட். இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய ஃபிஷ் ஸ்னாப்பர்ஸ் க்ரூப்பர்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஃபிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்தவங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க, ப்ரான் வச்சுருந்தாங்க. க்ராப் வந்து ஓடுது ஆக்சுவலாக இந்த பீச் மண்ணில், அதை பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே கேம்ப் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து முதலே வந்து பர்மிட் வாங்கணும் சென்ட் ஜான்ஸ் ஐலண்டுக்கு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் கோவிட் சிச்சுவேஷனால எல்லா கேம்பிங் ஈவெண்ட்ஸும் சஸ்பெண்டட். இந்த வீடியோ நான் கொஞ்சம் நாள் முன்னாடி எடுத்தேன், அப்போது கேம்பிங் அலௌடாக இருந்துச்சு, அதனால் எங்களால் கேம்ப் பண்ண முடிஞ்சுது. இந்த பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து கண்டிப்பாக ஒர்த் வைல் நம்ம வந்து ஒரு ஃபுல் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு. அடுத்தது மெரைன் பார்க் அவுட்ரீச் அண்ட் எஜுகேஷன் சென்டருக்கு வந்தீங்கன்னா நிறைய கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் நடக்குது சிஸ்டர்ஸ் ஐலண்ட் மெரைன் பார்க் பப்ளிக் கேலரியில். ஸோ நீங்கள் லைவ் மெரைன் க்ரீச்சர்ஸ் வந்து கிளவுன் ஃபிஷ் காரல்ஸ் எல்லாமே அவங்க டிஸ்பிளேஸில் நீங்கள் பார்க்கலாம்.
இந்த இடத்துல பார்த்தீங்களா மேன்க்ரோவ் ட்ரீஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒரு நேச்சுரல் மேன்க்ரோவ் ஃபாரஸ்டாக இருந்துச்சு. இதை தவிர்த்து செயின்ட் ஜான்ஸ் ஐலண்டில் ஷாலே இருக்குது. விசிட்டர்ஸ் நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு லாட்ஜ் இருக்குது. இதுக்கு முன்னாடி செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட் கேம்ப் சைட் அண்ட் ஹாலிடே பங்களோ அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க. இது நாலு டிஃப்ரெண்ட் லாட்ஜஸ் இந்த ஐலண்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா மேன்க்ரோவ் ட்ரீஸோட ரூட்ஸை பார்த்தீங்களா நேச்சுரலாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஐலண்டில் வைல்ட் லைஃபும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அவ்வளோ நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இங்கே மங்கீஸ் ஹாக்ஸ் ஈகிள்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் கண்ணை வந்து கூர்மையாக வச்சுக்கணும் அதுக்கு. இங்கே சைக்கிள் ரெண்டலும் இருந்துச்சு குட்டீஸ்க்கு. ஸோ அந்த சைக்கிளும் ரெண்ட் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். இப்போது டைம் ஆகிடுச்சு, நம்ம திரும்பி வீட்டுக்கு போகிறோம். அந்த ஃபெரி டெர்மினலோட க்யூவில் நம்ம நின்றுட்டுருக்கோம் அடுத்த ஃபெரி வர்றதுக்கு. இந்த இடத்துல த்ராஷ் பேக் த்ராஷ் கேன்ஸ் போடுறதுக்கு எந்த இடமும் இல்லை. ஸோ நம்ம எல்லா குப்பையும் நம்ம போடுற குப்பையை கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த இடத்த க்ரீனரியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளோட சின்ன பாட்டை நம்ம பண்ணிகிட்டே வரணும். நாங்கள் திரும்பி மெரினா சவுத் பிய ஃபெரி டெர்மினலுக்கு வந்த உடனே இங்கேருந்து ராயல் கரீபியனோட அழகாக அந்த லைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதை வந்து உங்களுக்கு ராயல் கரீபியனோட வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து நான் போகும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். இந்த இடத்துல ஒரு அழகான ப்ளே கிரவுண்டும் இருந்துச்சு. குட்டீஸ் அந்த இந்த இடத்துல கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. நாங்கள் வந்து கீழே இருந்து காஃபி அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாண்ட்விச்சஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கே மேலே உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வியூவோட. இங்கேருந்து சிட்டி சென்டரில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் தெரிஞ்சது. எல்லாம் அந்த பெரிய பெரிய பேங்க் பில்டிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சது. மெரினா பே சாண்ட்ஸ் அப்புறம் அந்த ஃப்ளையர் எல்லாமே இங்கே தெரிஞ்சது பார்த்தீங்களா. அழகாக நாங்கள் இந்த நைட் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணோம். கீழே தான் கார் பார்க் இருந்தது. இது ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருந்தது இந்த இடம் ஃபுல்லாகவே. வாங்க இன்னைக்கு எடுத்த ஸ்னாப்ஸ் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுதான் நம்ம லாசரஸ் பீச்சோட ஃபோட்டோஸ். இன்றைக்கி பார்த்தீங்களா கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது, மழையும் பெஞ்சுது. ஸோ அந்த க்ளவுட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வினீஸ் குக்கிங்கோட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.